ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து மதுரைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் காலையில் 6 மணிக்கு சென்னை குமரில் கிளம்பி மதியானம் 12:30 மதுரை ஜங்ஷன் போகுது. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசி சீட்டிங் சீட்ஸ் தாங்க. இந்த ட்ரெயினோட டோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டடுங்கிறதுனால நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்தும் ஏற முடியாது. நீங்கள் ரொம்ப ஏர்லியராக வந்தீங்கனாலும் உங்களால் ஏற முடியாது. அவங்க டோர் ஓப்பனில் வச்சுருந்தா தான் உங்களால் ஏற முடியும். காலையில் 6 மணிக்கு நம்ம சென்னை குமார் ஸ்டேஷன் பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இந்த ட்ரெயினில் எல்லாருக்குமே ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரும் தந்துடுவாங்க. இந்த ட்ரெயினில் எல்லாருக்குமே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தந்துடுவாங்க, அதுவே நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம சென்னையோட அழகாக ரசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் லிஸ்ட்டை செக் பண்ணி நமக்கு டீ ஆர் காஃபி எது வேணுமோ அதோட பவுடர், சுகர், மில்க் பவுடர் கொடுத்துருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து ஒரு கப்பில் ஹாட் வாட்டர் கொடுத்துருவாரு, நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கணும். இந்த ட்ரெயினில் ஏசி சேர் கார், எக்ஸிகியூட்டிவ் சேர் கார்னு 2 types ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குங்க. ஏசி சேர் காரில் ஃபுட்டோடு சேர்த்து டிக்கெட் ப்ரைஸ் 1060. மற்ற ட்ரெயின்ஸ் மாதிரி இங்கே சேல்ஸ் பர்சன்லாம் யாரும் வரமாட்டாங்க. சென்னைக்கும் மதுரைக்கும் உள்ள 3 ஸ்டேஷன்ஸ்லாம் அதுவும் ரொம்ப ஷார்ட் டுரேஷன் தான் நிற்குங்கிறதுனால நம்மளால் யார் எங்கேயும் வாங்க முடியாது. அதனால ஒன்று நாமளே ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வந்துடணும், இல்லைனா டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்ம ஃபுட்டையும் சேர்த்து புக் பண்ணிடணும். லக்கேஜ் கருத்துக்கெல்லாம் மேலே நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ரோக்கும் தனித்தனி சார்ஜர் பாயிண்ட்ஸும் இருக்கும். இந்த மாதிரி காலெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரெண்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாங்க. இந்த ட்ரெயின் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ்க்கு ஸ்லோ டவுன் ஆகும், ஆனால் நிற்காது. இந்த ட்ரெயின் மொத்தமாகவே 3 ஸ்டேஷன்ஸ் தான் இருக்கும், தாம்பரம், திருச்சி, திண்டுக்கல். நம்ம ஃபுட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம சீட்டையே ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சுங்க. இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, வெஜ், நான்வெஜ். நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வெஜ்ஜை சூஸ் பண்ணியிருந்தோம். என்ன ஐட்டம்ஸ்னால் பொங்கல், இட்லி, சட்னி, சாம்பார், கொஞ்சம் கேசரி, ஒரு வடை. ட்ரெயின்குள்ளே இருக்கிற டோர்ஸ் எல்லாமே சென்சார் தாங்க. இந்த மாதிரி நம்ம கை வச்சோம்னா டோர் ஓப்பன் ஆகும். நம்ம ரெஸ்ட் ரூம், டஸ்ட்பின் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிட்டு போகும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு திண்டுக்கல் டு மதுரை வியூ சூப்பராக இருக்குங்க. அதை ரசிட்டு இருக்கும் போது ஃப்ரூட்டி, ரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஃபுட்டு
அந்த அளவுக்கு ஒன்றும் பெட்டர்லாம் சொல்ல முடியாதுங்க. டிவி ஆப்ஷன் இருக்கு, ஆனா அது வரைக்காகாது. நம்ம வெளில வேடிக்கை தான் பார்த்துட்டு வரணும். எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்க்க முடியும் சொல்லுங்க. இன்கேஸ் நமக்கு டீ காஃபி ஏதாவது வேணும்னா இந்த ஃபுட் டெலிவரி பண்ற ஸ்டாஃப் கிட்டேயே கேட்டு வாங்கிக்கலாங்க. ஆனா ஒரு கப் டீ 40 ருபீஸ்ங்க. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசிங்கிறதுனால சம்மர் சீசனுக்கு ஓகேங்க. ஆனால் ரெய்னி சீசன் விண்டர் சீசனுக்கு சீனியர்ஸ் சால்வை ஜாக்கெட் கரி பண்ணி போகிறது அட்வைசபிள். இதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமாங்க, வைகை எக்ஸ்பிரஸ்க்கும் இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கும் டிராவலிங் டைம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களாங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ் தாங்க. ஆனால் டிக்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணால் ஃப்ளைட்டுக்கு இது ஓகேங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட வியூ தாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.